ஹலோ, பிரியமோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியாமோகன். என்னோட கதைகளை என்னோட குரலில் இங்கு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கோகுலத்தில் ராமன், பாகம் 2, பகுதி 4, அத்தியாயம் 5. மறுநாள் காலை மருத்துவமனையிலிருந்து வீடு வந்து சேர்ந்தான் பேரின்பன். இன்னும் ஒரு மாதத்திற்கு சற்று கவனமாக இருக்கும்படி வலியுறுத்தியே அனுப்பி வைத்திருந்தார் மருத்துவர். காண்டிபன் கார் கொண்டு வந்திருக்க பின் சீட்டில் அமர்ந்த இன்பன் கண்ணை மூடி சாய்ந்து கொண்டான். நேரே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்று திருமணத்தை உறுதி செய்யும்படி கோகிலாவும் இன்பனும் கையெழுத்திட்டனர். அதன் பின்னே வீட்டிற்கு வந்ததும் தங்கம் ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்து அவனை உள்ளே அழைத்து போக, ஒண்டி வீரர், இனி கொஞ்ச நாளுக்கு நீ மாடியேற வேணாம், கீழே இருக்க ரூம்லேயேறு என்றார் உத்தரவாய். அவனது பொருட்கள் எல்லாம் முன்கூட்டியே புது அறைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அறைக்குள் சென்றதுமே அவன் கண்கள் தேடியது வைதேகியைதான். அவன் எதிர்பார்த்ததைப் போல அந்த அறையில் அவன் அன்னையின் நிழல் படம் இல்லை. உடலுடன் சேர்ந்து மனமும் சோர்ந்து போக கட்டிலை விடுத்து தரையில் ஒரு பாயை விரித்து படுத்து கொண்டான். தங்கம் சுட சுட இட்டலியுடன் அவனுக்கு பிடித்த தக்காளி தொக்கு செய்து கோகிலாவிடம் கொடுத்துவிட அவள் வரும்போது நல்ல உறக்கத்தில் இருந்தான் பேரின்பன். நடிக்கிறானோ என்ற எண்ணத்தில் 2 முறை கால்கொலுசு சத்தமிட அங்கும் இங்கும் நடந்தாள். அவனிடம் அசைவின்றி போக, இதையாவது எடுத்து அவன் மண்டையில் போடலாமா என்று தோன்றியதை, சச்சா இப்போ வேணாம் என்று ஒத்தி வைத்தாள். பின் அடிவிழாத ஆயுதமாய் அவள் தேடியதில் சிக்கியதென்னவோ தண்ணீர் சொம்புதான். சொம்போடு அவன் மீது வீசலாம் என்ற முடிவை இறுதி நிமிடத்தில் மாற்றி கை நிறைய தண்ணீரை அள்ளி விசிறி அடித்தாள் அவன் முகத்தில். பதற்றத்தோடு அவன் சட்டனை எழுந்து உட்கார முயல அடி வயிறு சுருக்கென இழுத்து பிடித்தது. வலி முகத்தில் தெரிய என அவன் உதட்டை கடித்து கொண்டதும் ஐயோ என்றனது கோகிலாவுக்கு. தட்டை அவன் முன்னே வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தபடி, தண்ணியை தெளிக்கிறதுக்கு பதிலா மாமா எந்திருங்க மாமான்னு குரல் கொடுத்துருக்கலாம்ல என்றவன் கேட்க, கோகிலா முறைத்த முறைப்பில், எந்திரின்னு சொல்லவே வழியே காணோம், இதுல மாமா வேற கேட்குதாடா உனக்கு என்று அவன் மனம் இடித்துரைத்தது. இட்லியை ஒரு வில்லை பிட்டு தொக்கில் தோய்த்தவன், சாப்பிட்டியா மூக்கி என்றான். அவள் முகத்தை வெடுக்கென திருப்பி கொண்ட வேகத்தில், யப்பா என்றான் அவன். அதன் பின்னே தட்டை சுத்தமாய் காலி செய்துவிட்டு போட வேண்டிய மாத்திரைகளுக்காக அவன் எழுந்து கொள்ள முயற்சிக்க அவன் முகத்தருகே நீண்டதவள் கரம். கையில் இருந்த மாத்திரைகளை கண்டவன், வாவ், சுறுசுறுப்பான பொண்டாட்டியா இருக்க என்றான் பல்லை காட்டி. கோகிலா முகத்தை திருப்ப மாத்திரைகளை விழுங்கியவன், ச, கரெக்டாக வேட்டி கட்ட இடத்துல தயில போட்டிருக்கானுவ, கட்டவும் முடியல இருக்கவும் முடியல என்றவளுக்கு கேட்கும்படி முணுமுணுத்தான். அவள் கேட்டும் கேளாமல் இருப்பதைக் கண்டு, உங்களுக்கெல்லாம் வசதியான நைட்டின்னு ஒன்று இருக்கு, இந்த ஆம்பளைங்களுக்கு தான் ஒரு டேட்டி கூட இல்லை என்றான். அப்போதும் அவள் திரும்ப கூட இல்லை. பேசுறனே மதிக்கிறாளா பாரு என பல்லை கடித்த இன்பன் வேண்டுமென்றே, முக்கியமா உன்னோட நைட்டி எனக்கு தெரியா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் என்று சொல்ல அந்த நொடி அவள் முகம் போன போக்கைக் கண்டு அவன் சிரிப்பை அடக்க பெரும் பாடுபட்டான். என்னடா எனக்காக ஒரு நைட்டி கூட என்னமா கொடுக்க மாட்டியா, நான் வேணாலும் நாளைக்கு அதை துவைச்சு காய வச்சு கொடுக்குறேன். பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவன் கேட்ட விதத்தில், நிஜமாவே கேட்குறானோ என குழம்பியே போனாள் கோகிலா. அவள் பதில் சொல்லாது நிற்க, என்ன செய்யறது, ஆம்பளைங்க சொக்கா டிராயரு ஜிப்பானு எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்க நாங்கள் அனுமதிக்கிறோம், ஆனால் இந்த நாட்டில் ஒரு ஆம்பளை நைட்டி போட கூட உரிமை இல்லை என்று சோககீதம் வாசித்தவன் சட்டென, எப்போ ஒரு ஆம்பளையால் பட்ட பகல் 12 மணிக்கு நட்ட நடு ரோட்டில் சிலுக்கு நைட்டி போட்டு சிரிச்சுக்கிட்டு போக முடியுதோ அப்போதான் இந்த நாடு வல்லரசாகும் என்றான் சீரிய குரலில். கேட்டுக்கொண்டிருந்த கோகிலாவுக்கு தான் தலை சுற்றியது. கீழே அடிப்பட்டதில் மேலே எதுவும் ஆயிடுச்சோ என சந்தேகம் வேறு புதியதாய் உதைக்க மாறாத பார்வையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளை, மூக்கி கண்ணு, ஏற்கனவே உனக்கு மூக்கு நீட்டோம், இதில் முறைச்சி முறைச்சி பார்த்தனா மூக்கு 3 சென்டிமீட்டர் முன்னாடி வருது என்றிட பட் பட் பட்டுன முன்னெற்றியிலேயே மும்முறை அடித்து கொண்டு அந்த அறையை விட்டே ஓடினாள் கோகிலா. அவள் ஓடுவதை கண்டவன், மாவளே பேசாமைய போக்கு கட்டுற, உன்னை எப்படி பேசி பேசி என் வழிக்கு கொண்டு வரேன் பாரு என்றான் உல்லாசமாய். தப்பித்து வெளியே வந்தபோலோ, நான் பேசாமல் இருந்து இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் பேசி பேசியே எனக்கு டார்ச்சர் கொடுக்குறானே, கடவுளே என்னை மட்டும் காப்பாத்து என மானசீகமாய் சிரமேல் கரம் எடுத்து கும்பிடு போட்டாள் கோகிலா. கூடத்தில் நின்றவளை கண்ட தங்கம், இன்பம் சாப்பிட்டானா கண்ணு என்றார். சாப்பிட்டாங்க சித்தி. கண்ணு தயங்கிய அவர் குரல், சொல்லுங்க சித்தி என அவர் அருகே கோகிலாவை போக செய்தது. வந்ததிலிருந்து இன்பன் என்கிட்ட பேசவே இல்லை. நீங்களும் பேசலதானே சித்தி,
ஆமாம், உன்னை அந்த நிலைமையில விட்டுட்டு போயிட்டானேங்கிற கோவம் அதான் நான் முகம் கொடுத்து பேசல. அதுக்காக அவனும் பேசாமல் இருந்த எப்படிமா? உங்ககிட்ட பேசாமல் எங்கே போயிட போகிறாரு சித்தி? உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும். கண்ணு, இந்த டீயை கொஞ்சம் காண்டிபனுக்கு கொடுத்துட்றியா? தங்கம் வெகுவாய் தயங்கி கொண்டே கேட்க, இதுக்கேன் சித்தி தயங்குறீங்க, கொடுங்க நான் கொடுத்துட்டு வரேன் என்று டம்ளரை வாங்கி கொண்டவள் மாடி ஏறி சென்றால் அவன் அறை நோக்கி. கதவிரண்டும் திறந்திருக்க கட்டிலில் அமர்ந்திருந்தான் காண்டிபன். கையில் எதையோ வைத்து பார்த்து கொண்டிருந்தவன் கோகிலாவின் கால் கொலுசு சத்தம் கேட்டதும் அவசரமாய் இரு தலையனை கொண்டு மறைத்து வைத்தான். வா கோகிலா. சித்தி டீ கொடுத்தாங்க. அவள் நீட்டியதை பெற்றுக்கொண்டவன் ஒரு சத்தம் கொடுத்துருந்தா நானே வந்திருப்பேன் என்றான். ஏன், நான் வரக்கூடாத அளவுக்கு இங்கே என்ன வச்சிருக்க? ஒன்றும் இல்லையே. ஒன்றுமில்லை. அவசரமாய் சொன்னவன் டீயை பருகும் சாக்கில் வாயை மூடிக்கொள்ள கோகிலா அறையை விட்டு வெளியேற திரும்பினாள். கோகிலா, காண்டிபன் அழைக்க நின்றவளிடம் கேட்டியா என்றான் மொட்டையாய். என்ன கேட்டியா? அவளுக்கு விளங்கவில்லை. அவன்கிட்ட கேட்டியா எங்கே போனா என்ன நடந்துச்சுன்னு? கேட்கல. காண்டிபனும் கேட்கலன்னு விட்டேத்தியா சொன்னால் என்ன அர்த்தம் கோகிலா? அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வேண்டாமா? எதுக்கு தெரியணும்? என்ன பேசுகிற நீ? எவனோ அவன் மேலே கை வச்சிருக்கான், அவனை எப்படி சும்மா விட முடியும்? சென்னையில் இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி போலீஸை விட்டு கிஷோரை நல்லா துவைக்க சொல்லிட்டேன். அவன் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கதறானான். அவனை தாண்டி வேற யாரா இருக்கும்னு தெரியல. உன் புருஷனே வாயை திறந்தாதான் உண்டு. கடுப்புடன் கத்தி நான் காண்டிபன். உனக்கு என்ன திடீர் பாசம்? கோகிலா அவன் கேட்டதை தாண்டி பதில் கேள்வி கேட்க, இது என்ன பேச்சு என்பதை போல முறைத்தான் அவன். என் வீட்டில் இருக்கிற யார் மேலே கை வச்சாலும் எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். சாதுரியமாய் பதில் சொன்னவன் முகத்தை திருப்பிக் கொள்ள, எனக்கு தெரியாது, என்ன கேட்கணுமோ என்ன தெரியணுமோ அவர்கிட்ட நீயே பேசிக்கோ என்றாள் கோகிலா. நான் பேசுறதா என அதிர்ந்தவன், இங்கே பாரு, நான் பேசினா சண்டை தான் வரும், அவனுக்கு எனக்கு ஒத்தே வராது, அதனால நீயே கேட்டு சொல்லு என்றான். கைகளை கட்டி கொண்டு தின்னமாய் அவனை பார்த்தவள், சொல்றதா இருந்தால் நம்ம கேட்கறதுக்கு முன்னே அவரே சொல்லியிருப்பார், சொல்லாமல் இருக்கார்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்றவள், நான் கேட்டால் என்கிட்ட சொல்லிடுவார், ஆனால் நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு எனக்கு புரியுது, நானாக கேட்க மாட்டேன் எப்பவும் என்றதோடு முடித்து கொண்டாள். அவளையே விசித்திரமாய் பார்த்தான் காண்டிபன். இன்பனிடம் அப்படி என்னதான் இருக்கிறது, இவள் இப்படி உருக என்று தோன்ற அதை கேட்டும் விட்டான். மெலிதாய் சிரித்தவள், தட்ஸ் அ மில்லியன் டாலர் க்வெஸ்சன். அதுக்கான பதில தான் நான் தினமும் தேடிட்டு இருக்கேன். நான் படித்த படிப்பு, வளர்ந்த விதம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே இருக்கேன் என்று சொன்னவள், எல்லாத்தையும் மறக்க வைக்கிறான் அவன் என்றால் கனவில் மிதப்பவள் போல. எனக்கு அவர் மேலே கோபம் இல்லாமல் இல்லை, நிறைய இருக்கு, ஆனால் கோவப்பட்டு அவரையே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டால் இல்லை என்றாள் அவள். காண்டிபன் வாயடைத்து நின்று போனான். என்ன சொல்லவென தெரியவில்லை அவனுக்கு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. அவர் மேலே விருப்பம் கோபமும் இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை காலத்துக்கு உன்னால் நடிக்க முடியும்னு மட்டும் கொஞ்சம் யோசி என்றாள். நான் ஒன்றும் நடிக்கல, நிஜமாவே அவன் எனக்கு பிடிக்காது என்று காண்டிபன் சொல்ல, வாட்எவர் என அசால்ட்டாய் தோல் குலுக்கி விட்டு வெளியே சென்றாள் கோகிலா. அவள் சென்றதும் தலையனை கொண்டு மறைத்து வைத்திருந்ததை கையில் எடுத்தவன், நான் நடிக்கிறேனாம்மா, அப்பாவுக்கு பிடிக்காதனால எனக்கு அவனை பிடிக்கலன்னு சும்மாதான் சொல்லிட்டு இருக்கேனா என்றான் சிரித்த முகமாய் நிழல்பட சட்டத்தில் இருக்கும் தன் அன்னை வைதேகியிடம். அவன் கையில் இருந்த சட்டகம் நொடியில் பறிக்கப்பட அதிர்ந்து திரும்பி அவனை முறைத்து கொண்டு நின்றாள் கோகிலா. இது எங்கள் ரூமில் இருந்தது தானே, அவர் வச்சிருந்த ஃபோட்டோவை எதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்திருக்க என்றாள் கோவக்குரலில். அம்மாவை கொண்டுட்டு வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சு சீன் போட்டுட்ருக்கான், அதான் எடுத்துகிட்டு வந்தேன் என்று விட, ஏன் உங்ககிட்ட வேறு ஃபோட்டோவே இல்லையா என்றாள். முனகிய குரலில், இல்லை என்றவன், அப்பாவுக்கு அம்மா ஞாபகமாக இருக்குன்னு அம்மா ஃபோட்டோவை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் வீட்டில் என்றான். உனக்கு உங்கள் அம்மா வேணும்னா அப்பா கிட்ட எதிர்த்து பேசி ஃபோட்டோ மாட்டிக்கோ, இப்படி அவருக்குன்னு இருக்கிற சின்ன சின்ன நிம்மதியையும் கெடுக்காத என்று விட்டு தன் மாமியாரை கையோடு எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் கோகிலா. வாசல் தாண்டியவள் முகம் வாடி நிற்கும் காண்டிபனை கண்டு மனம் கேளாமல், காண்டிபா என்றழைத்தாள். உடனே முகத்தை சீர்படுத்தி கொண்டவன், பரா காண்டிபன் நான் கூப்பிட்டேன், எனக்கு கார்ஜிலான் தான் கெட்டுச்சு என்று சொல்ல, என் புருஷங்கிறதுக்காக சொல்லலை, இன்பன் ரொம்ப நல்லவர், உமில நிறைய பாசம் வச்சிருக்கார், இனியாவது கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு என்றாள். அவனோ பேச்சை மாற்றும் பொருட்டு, நீ இப்படி சீரியஸாகவே இருக்காத கோகிலா, நல்லாவே இல்லை, கலகலப்பா சிரிச்ச முகமாயிரு, அதான் உனக்கு சூட் ஆகுது
என்று சொல்ல அவனை வெற்று பார்வை பார்த்தவள் மௌனமாய் மறைந்துவிட்டாள். தங்கள் புது அறைக்குள் சென்று இன்பனின் கண்படும்படி புகைப்பட சட்டத்தை மாட்டியவள் அவனை திரும்பி பார்க்க ஆழ்ந்த உறக்கத்தில் திளைத்திருந்தான் பேரின்பன். அவன் இடுப்பில் இருக்கும் வெண்துணி கட்டை தொட்டு பார்த்தவளுக்கு எப்படி இது நடந்தது என தெரிந்து கொள்ளும் வேகம் இருந்தும் அவனிடம் தானாய் சென்று கேட்கக்கூடாதென உறுதியாயிருந்தாள். அதன் பின்னே அவள் தொலைபேசிக்கு நண்பர்கள் குலாம் திருமண செய்தி அறிந்து தொடர்பு கொள்ள வெகு நாட்களுக்கு பின் பேசுவதால் நேரம் அப்படியே ஓடிப்போனது. மதிய நேரம் கடந்தும் உறங்கிக் கொண்டிருந்தான் இன்பன். ஒண்டி வீரர் அரைவாசலில் நின்று இன்பா இன்பா என இருமுறை அழைக்க உடனே விழித்து கொண்டான் இன்பன். ததா சாப்பிடவா? ஐயோ எல்லாரும் இருப்பாங்களே என்று மனம் மலர தாத்தனை வந்து அழைத்ததால் வேறு வழியின்றி எழுந்து சென்றான். தங்கம் பார்த்து பார்த்து உணவு வைக்க இவன் யாரையும் பாராமல் விழுங்கிக் கொண்டிருந்தான். உணவு வேலை முடிந்ததும் அறைக்குள் புகுந்து கொள்ள பார்த்தவனை நில்லடா என்று ஒண்டி வீரரின் அதட்டல் நிறுத்த போச்சே என நின்றான் இன்பன். என்ன நடந்துச்சு, எங்க போன, யார் காரணம், வரிசையா இப்போ சொல்ற? அவர் அதட்டலில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டளை இருக்க இன்பனால் தவிர்க்க முடியவில்லை. தாத்தா அது காண்டீபனுக்கு அடின அவன் தொடங்கும் போதே நடந்தத சொல்லு என்றார் ஒண்டி வீரர். நான் வறண்டது அவனுக்கு, இத்தனை வயதிலும் என்ன ஒரு கம்பீரம், எதிரில் நிற்பவனை வியர்த்து போக செய்யும் அளவுக்கு என இன்பனால் தன் தாத்தனை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. இருந்தும் அவரது பேரன் அல்லவா, பயப்படாமல் மீண்டும் அதே சுருதியை பாடினான். காண்டிபனுக்கு அடிப்பட்டுருச்சுன்னு நடந்தத சொல்லுன்னு சொன்ன பேரின்பா. அவர் தீப்பார்வை அவனை 5 அடி தூரத்தில் நின்ற போதும் சுட கடவுளே காப்பாத்து என புலம்பினான் இன்பன். அதான் தாத்தா காண்டிபனுக்கு என இன்பன் தொடங்கும் போது அமர்ந்திருந்த ஊஞ்சலில் இருந்து உக்கிரமாய் எழுந்தே விட்டார் ஒண்டி வீரர். அடிச்சிடுவாரோ என இன்பன் மனம் அழுத சமயம் வாசலில் இருந்து கேட்டதொரு அபய குரல். பெரியய்யா எப்பா எவனோ வந்துட்டான், எஸ்கேப் ஆயிடுறா கைப்புள்ள. கிடைத்த கேப்பில் அறைக்குள் ஓடிவிட்டான் பேரின்பன். வெளியே எட்டி பார்த்த காண்டிபனுக்கு தன் வருங்கால மாமனாரை கண்டதும் 10 நாள் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா என்றானது. மாணிக்கம் நிற்பதைக் கண்டு மனம் துடுக்கிட்டாலும் என்றைக்காய் இருந்தாலும் இதை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்க மாணிக்கம் வாங்க என்றார் ஒண்டி வீரர். சிவகாமியும் உடன் சென்று அழைக்க மாணிக்கம் தன் மனைவி மகளோடு வந்திருந்தார். உள்ளே வந்தவர்களை அமர செய்து உபசரித்த பின் எப்படி ஆரம்பிப்பது என ஒருவருக்கும் விளங்கவில்லை. மாணிக்கமே, பேத்தி கல்யாணம் இப்படி சட்டுன்னு வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா நாங்கள் வெளியூர் போயிருக்க மாட்டோம். போன இடத்துல என் ஃபோனை தண்ணியில் வேற போட்டு தொலைச்சிட்டேன், வேலை செய்யாமல் போச்சு, உங்கள் யார்கிட்டேயும் தொடர்பு கொள்ள கூட முடியலை என்று நிறுத்தியவர் இன்னைக்கால வந்ததும் தான் எல்லாரும் நடந்ததை சொன்னாங்க, வருத்தமாக இருந்துச்சு என்றார் மாணிக்கம். ஒண்டி வீரர் அடுத்து நடந்தவற்றை எப்படி சொல்லவேன யோசிக்கும் போதே உங்கள் பேத்து இன்பனு தான் மாப்பிள்ளையாக ஏற்றுக்குவேன்னு ஊர் முன்னாடி சொல்லிருச்சாமே நெசம்மா என்றார் அவர். ஆம் என சொல்ல அங்கே ஒருவருக்கும் வாய் வரவில்லை. மௌனமாக இருக்கிறதுலையே தெரியுதாதான் உண்மைன்னு, இன்பன் தம்பிக்கு உங்கள் பேத்தி மேலே இஷ்டமோ என்றார் மாணிக்கம். மாப்பிள்ளை தம்பியாக மாறியிருந்தது. அறைக்குள்ளிருந்த இன்பனுக்கு நன்றாகவே கேட்டது. தான் வெளியே செல்ல வேண்டியதன் முக்கியத்துவம் உணர்ந்து அவன் வெளியே வர முதலில் அவனை கண்டது சுசீலாதான். வந்ததிலிருந்து சிலை போல நின்றிருந்தவள் இன்பனை கண்டதும் அவனை வேகமாய் நிமிர்ந்து பார்க்க அவளையே 10 நாட்கள் காணாத தவிப்பில் பார்த்து கொண்டிருந்த காண்டிபனுக்கு பற்றி கொண்டு வந்தது. வாங்க மாமா வாங்கத்த என்றான் இன்பன் உபசரிப்பாய். தம்பி என அவர் தொடங்க தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கும் கோகிலாவுக்கும் நேற்று தான் வீட்டோட கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறதா நினைக்க வேணாம் என்றான் கண்டேன் சீதையை என்பதை போல பட்டன. வந்த மூவருக்குமே இது பேரதிர்ச்சிதான். இன்பனையும் கோகிலாவையும் சேர்த்து வைத்து ஊரார் புரளி பேச விரைவிலேயே சுசீலா இன்பன் திருமணத்தை நடத்த வலியுறுத்த வேண்டும் என்று வந்தவர்களுக்கு திருமணமே முடிந்து விட்டது என்ற செய்தி அதிர்வாய்தான் இருந்தது. மாணிக்கம் சமாளித்து கொண்டு ஹோ என்றார். சுசீலா கோகிலாவையும் அவள் கழுத்தில் மின்னும் மஞ்சள் கயிறையும் வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். மாமா என்றாள் சுசீலா அவளை மீறி. இன்பனுக்கு சுசீலாவை நிமிர்ந்து பார்க்கவும் சங்கடமாய் போனது. தம்பி மனைவியாய் வீட்டிற்கு வரப்போகிறவள், அனைவரும் முன்னும் எதையாவது இவனிடம் ஏடாகுடமாய் பேசிவிட்டால் என்ன செய்வது, காலம் முழுதும் சங்கடமின்றி முகம் பார்க்க வேண்டுமே என்ற பதைப்பு. அடுத்து அவள் பேசும் முன் சுசீலா அமைதியாரு என்று அதட்டினார் மாணிக்கம்.
ஊரை கூட்டி நிச்சயம் செய்யலைனாலும் மாணிக்கம் அவள் பெரிய வீட்டு மருமவளாக போக போகிறான்னு ஊரே பேசிகிட்டு இருந்துச்சு. நம்ம சனங்கை எல்லாருக்குமே ஒப்புத்தம்பால மாற்றினதும் தெரியும். இந்த நிலையில் கல்யாணம் நினச்சின்னா அடுத்து எப்படி மாப்பிள்ளை தேடுவேன், எந்த முகத்தோடு இன்னொரு வீட்டு படியேறுவேன்னு தெரியல என்றார் ஒரு பெண்ணை பெற்றவர் என்ற இயல்பான கவலையில். ஒண்டி வீரருக்கும் சிவகாமிக்கும் தர்ம சங்கடமாய் போனது. இன்பனும் கோகிலாவும் காண்டிவனைதான் இப்பவாவது பேசி தொழடா என்ற ரீதியில் உறுத்து நோக்க அவனோ சுசிலாவின் கசங்கிய முகத்திலேயே கவனமாய் இருந்தான். தலை குனிந்து சில நிமிடங்கள் அமர்ந்திருந்த மாணிக்கம், சரிங்கய்யா நாங்கள் கிளம்புறோம், இந்த குடும்பத்தில் வாழ எங்கள் பொண்ணுக்கு கொடுப்பனில்ல, அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் என்றவர் எழுந்து நின்று வணக்கத்தோடு விடைபெற செல்ல, மாமா ஒரு நிமிஷம் என்றான் காண்டிபன். நானும் இந்த வீட்டு வாரிசுதான், உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தாலும் அவன் இந்த வீட்டு மருமவதான், உங்கள் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேனா என்று கேட்க இன்பன் கோகிலாவுக்கு ஹபாடா என்று இருந்ததென்றால் அவர்களை தாண்டி அனைவருக்கும் என்ன பேசுறான் இவன் என்றிருந்தது. அண்ணனுக்கு பேசின பொண்ணு தம்பிக்கு கட்டுறதா, இதுவே அவர்கள் எண்ணம். சுசிலாவுக்கு இந்த வெள்ள காண்டா மிருகத்துக்கு நானா என தோன்ற தலை கிரு கிருவென சுற்றியது. கல்யாண தேதி குறிங்க மாமா, நான் தான் உங்கள் மருமகன் என்றான் ஆணித்தனமாய். மேற்கொண்டு அவன் பேசியதை கேட்டதும் கிருகிருத்த தலை வேகமாய் சுற்ற தடுமாறி சரிய போனவளை வேகமாய் தன் வலிய கரத்தில் தாங்கிக் கொண்ட காண்டிபன் அரைகுறை கண்களில் அவனை கண்ட சுசிலாவுக்கு ரகசிய பறக்கும் முத்தம் ஒன்றை அவசரமாய் கொடுக்க திறந்திருந்த அரை கண்ணும் அவசரமாய் மூடிக்கொண்டது. அத்தியாயம் 6. உங்கள் மருமகன் நான் தான் என காண்டிபன் உறுதியாய் சொன்னதில் அதிர்ந்து போய் மயங்கி விழுந்த சுசிலாவின் மயக்கம் தெளிவதற்குள் மாணிக்கம் பல நூறு நன்றிகளை காணிக்கையாய் செலுத்தி கல்யாணத்தை உறுதிப்படுத்திவிட்டு அடுத்து வரும் முகூர்த்தத்திலேயே பச்சைமலை கோவிலில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பது வரை பேசி முடித்து விட்டிருந்தார். அவளது சம்மதமோ விருப்பமின்மையோ அவ்விடம் எடுபடவில்லை. ஒண்டி வீரரிடம் நன்றி பெருக்குடன் விடைபெற்று மாணிக்கம் தன் குடும்பத்துடன் வெளியேற தன் வழியில் இருந்த தடங்கள் தகர்ந்து விட்டதில் ஆஸ்வாசப்பட்ட காண்டிபன் ஒண்டி வீரரை கவனிக்க தவறினான். சிவகாமி, கல்யாணத்துக்கு என்னென்ன செய்யணும், நேரம், தேதி, இது சம்மந்தமாக என்ன முடிவெடுக்கணும்னாலும் காண்டிபன் கிட்டே பேசிக்க சொல்லிடு. தலை நரைச்சு வீட்டில் சும்மா இருந்தால் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்றவர் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஊஞ்சலை விட்டு எழுந்து கொள்ள, என்ன தாத்தா இது என பதறி நான் என்பன். உண்மையை தானடா சொல்கிறேன் என்றவர் தன் அறைக்குள் செல்ல போக காண்டிபன், தாத்தா சாரி கோச்சுக்காதீங்க, அவர் மனசு வருந்தி பேசினப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, அதான் அப்படி சொன்னேன், என் முடிவில் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நினச்சேன் என்றான் தவிப்பாய். அந்த வீட்டில் எந்த ஒரு முடிவும் குடும்பமாய் கலந்தோலாசித்து இறுதியாய் ஒண்டி வீரர் மூலமாகவே வெளிவரும். 2 மாதங்கள் முன்பு வரை அப்படித்தான். இல்லப்பா விடு, தலை கொசந்து பசங்க வளர்ந்துட்டீங்க, இதுக்கு மாதிரியும் கிளம்ப நாட்டாமா செய்யணும்னு நினச்சா முடியுமா என்றிட, ஏன் தத்தா இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாம நாங்கள் இதுவரை என்ன செஞ்சிருக்கோம் என்றான் பேரின்பன். அவன் கேட்டதற்கு ஒண்டி வீரர் அவனை பார்த்த ஒரு பார்வை சொல்லியது, எனக்கு தெரிஞ்சதா எல்லாம் நடக்குதா என்று. அந்த பார்வைக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து கொண்டான் அவன். சிவகாமியோ தங்கமோ இந்த பேச்சின் குறுக்கே வரவில்லை. காண்டிபன் சுயேட்சையாய் எடுத்துள்ள முடிவில் அவர்கள் விருப்பத்தையும் தாண்டி தங்களிடம் கலந்து பேசாமல் பேசிவிட்டானே என்ற ஆதங்கம் இருந்தது. தத்தா தப்பா நினைக்காதீங்க தத்தா, காண்டிபன் இறைஞ்சலாய் சொல்ல, இந்த வீட்டில் கடைசியாக நடந்தது தங்கத்தோட கல்யாணம் தான், அதில் விழுந்த அடி இன்னும் யார் மனசை விட்டும் போகலை, அந்த அடி நிரந்தரமாக மறந்து போகிற அளவுக்கு என் பேரனுங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு கனவு கண்டேன், ஒருத்தன் கல்யாணம் இன்னும் ஊருக்கே சொல்லாமல் இருக்குது, இதோ என் கடைசி பேரனுக்கும் அவசர அவசரமாக கோயிலில் வச்சு நடக்க போகுது என்றவர் விரக்தியாய், இந்த வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே இல்லை போல என்றார். என்ன சொல்லி சமாதானம் செய்வதென்றே விளங்கவில்லை அண்ணன் தம்பி இருவருக்கும். அவர் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொண்டோம் என்பது மட்டும் நன்றாய் விளங்கியது. வீடே மௌனித்து நிற்க, உனக்கு கல்யாணம் நடக்கிறது எங்களுக்கு சந்தோஷந்தான்பா, ஆனால் முக்கியமான சில முடிவெடுக்கும் போது பெரியவங்க கிட்ட முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லணும், இது நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு இல்லை என்றார் வண்டி வீரர். அதன் பின் அவர் தன் அறைக்கு சென்று விட மற்றவரும் தங்கள் அலுவல்களை பார்க்க நகர்ந்து விட்டனர். அண்ணனுக்கு பேசின பொண்ணு தம்பிக்கு எப்படி என நெஞ்சில் உறுத்தினாலும் காண்டிபனே அதை பற்றி பேசாத போது தாமாய் பேசி குழப்பிக்கொள்ள வேண்டாம் என விட்டுவிட்டனர். காண்டிபனிடம், சுசிலாவை நான் காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பேச கடைசி வரைக்கும் வாய் வரல உனக்கு என்ற கோகிலா இன்பனின் காது பட, அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான் உண்மையை சொல்ற வழக்கமே கிடையாதே என்றால் குத்தலாய். இரவு வேலை முடிந்து வீடு வந்த சத்யராஜன் இந்த திடீர் திருமண பேச்சை அறிந்து தாம் தூம் என குதித்தார். என் பையனுக்கு நான் எப்பேற்பட்ட பொண்ணு பார்க்கணும்ன்றது தெரியுமா,
ஒருத்தனுக்கு பேசி வச்சதான் என் பிள்ளை கைமாத்தி உண்ணுமா என்று குதிக்க, அவளை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன்ப்பா, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் என்று ஒரே போடாய் போட்டு விட்டான் காண்டிபன். சத்யராஜனின் மனது ஆறவே இல்லை. ஒன்றுமில்லாத பேரின் பணுக்கு கண்ணில் ஒத்தி கொள்ளும் அழகில் மெத்த படித்த பெண் கிடைக்க, ராஜா விட்டு கண்ணுக்குட்டியான தன் மகனுக்கு அவன் அழகில் பாதி கூட வராத, அதிலும் காலேஜ் படிப்பின் தொடக்கத்தில் இருக்கும் ஒருத்தி மனைவியாய் வர அமைவது அவருக்கு கிஞ்சித்தும் ஓப்பாயில்லை. காண்டிபனின் பிடிவாதம் வேறு வழி என்று அவரை தலையசைக்க வைத்தது. இவர் இதில் முழுதாய் மறந்து போனது பேரின்பனும் தன்னுடைய மகன்தான் என்பதைதான். கட்டியிருந்த புடவையை களைந்து இரவு புடைக்குமாறு நைட்டியை கையில் எடுத்த கோகிலாவுக்கு அவளை மீறி உதடுகள் சிரிப்பில் துடித்தன. இந்த நைட்டியை இன்பனுக்கு போட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் என தோன்ற அவளால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. முயன்றவரை சத்தமின்றி வாய் பொத்தி சிரித்தவளே, ரொம்ப சிரிக்காதடி, சட்டுப்புட்டுன்னு வேலையை பாரு, நானும் எவ்வளோ நேரம் தான் கண்ணாடியிலேயே கண்ணை வச்சுட்டு இருப்பேன் என இன்பன் சொன்னதும், இவன் ஏன் கண்ணாடியை பார்க்குறான் என எண்ணியபடி எட்டி பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அறையின் ஓரத்தில் மரத்தடுப்பின் பின்னே நின்றிருந்தவளை பக்கவாட்டில் இருக்கும் ஆளுயர கண்ணாடி காட்டி கொடுக்க, ஜம்பமாய் பாயில் படுத்து காலாட்டி கொண்டே கண்ணாடியில் கண் பதித்திருந்தான் இன்பன். தடுப்பை விட்டு வெளியே வந்தவள் கடுப்புடன் நைட்டியை தூர வீசிவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டாள். நைட்டி போலையா முக்கியமா? நல்ல பிள்ளையாய் அவன் கேட்க தலையணை பறந்து வந்து விழுந்தது அவன் முகத்தில். அதை அப்படியே இறுக்கி கட்டி கொண்டவன், ஓகேம்மா குட் நைட் என கண்ணை மூடிக்கொண்டு ஐந்தே நிமிடத்தில் உறங்கியும் போனான். கோகிலாவுக்கு அவன் செய்கைகள் அனைத்தும் விசித்திரமாயிருந்தது. மறுநாள் பொழுது புலர எப்போதும் போல வயலை பார்வையிட சென்று விட்டார் சத்யராஜன். ஒண்டி வீரர் முதல் நாள் கடை கணக்குகளை சரிபார்க்க அதில் சில பக்கங்கள் சரிபார்க்கப்படாமல் அப்படியே இருந்தது. எப்போதும் சத்யா சரிபார்த்த கையெழுத்து போட்டு வைத்து விடுவானே, எப்படி இத்தனை பக்கத்தை பார்க்காமல் விட்டான் என யோசித்தவர் காண்டிபன் சாப்பிட வந்தபோது அதை அவனிடம் கேட்க அவனுக்குமே புரியவில்லை. கடையில் கணக்கு வழக்கு பார்க்கும் ஒருவருக்கு போனில் தொடர்பு கொண்டு கேட்டார் ஒண்டி வீரர். அது எப்படி சத்யா கிட்ட கையெழுத்து வாங்காமல் எனக்கு அனுப்பியிருக்கீங்க? எப்பவும் சீர பழக்கம் எதுக்கு மாறுது என அதட்ட, இல்லைங்கய்யா சின்னையா ரெண்டு மூணு நாளாக மதியத்துக்கு மேலே கடையில் தங்குறதில்ல, கடையடிக்கிற நேரத்துக்கு தான் வராரு, அதான் கணக்கை சொல்லி ஒப்படைக்க முடியாமல் கொசுறு நிற்குது என அவர் சொல்ல, இது அவர்களுக்கு புதிய தகவலாக இருந்தது. கடைக்கு வராமல் எங்கே போகிறான்? பள்ளிப்பாளையம் பக்கம் ஏதோ வேலை இருக்குன்னு மூணு நாள் முன்னாடி சொல்லிட்டு போனாக, தினம் போகிறப்ப நான் கேட்குறது இல்லைங்கய்யா என்றார் அந்த சிப்பந்தி. ஒண்டி வீரர் தகவலை காண்டிபனிடம் சொல்ல, நான் மில்லு மில்லுன்னே இருக்கேன், நீங்கள் கொஞ்ச நாளாக கடைப்பக்கமே போகிறதில்ல, அங்கு என்னென்ன நடக்குதோ, அப்போ புது ஆர்டர் எதுவும் எடுக்க பேசிகிட்ருக்காரோ என்னவோ என்றவனிடம், சரிதான் என தலையசைத்தார் ஒண்டி வீரர். இன்பனுக்கு அவர்கள் சம்பாஷனை கேட்டு கசப்பான முறுவலில் உதடு வளைந்தது. அன்று ஒண்டி வீரரும் நகைக்கடைக்கு செல்வதாய் கிளம்ப சிவகாமி வெகு உற்சாகமாய் அவருக்கு வேண்டியதை செய்தார். தங்கம் தயங்கி தயங்கி, இன்பா தோசை என அவன் தட்டை நோக்கி கை நீட்ட, வேண்டாம் என்றான் தட்டையே பார்த்தபடி. அதற்கு மேல் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்கள் கலங்க அவர் விசும்பல் ஒளியில் நிமிர்ந்து பார்த்த இன்பன், ஐயா அத்தை எது கழுகிறீங்க என்றான் இடக்கையால் அவர் கண்ணீரை துடைத்தபடி. பேசவே மாட்டேங்கிறியடா விசும்பலோடு அவர் சொல்ல மெலிதாய் சிரித்தவன், இதுக்கா அழுக என தோளோடு அணைத்து கொண்டான் தங்கத்தை. அது உங்க மேல எனக்கு கோவம், அதான் பேசல. ஒன்றும் இல்லை என பொய் சொல்லாது உள்ளதை உள்ளபடி சொன்னான் பேரின்பன். ஏண்டா? நான் வந்தப்போ எல்லாரும் என்ன திட்டினீங்க, எங்க போனேன்னு கேட்டீங்க, ஆனா யாராச்சு என்ன ஆச்சு எப்படி இருக்கேன்னு கேட்டிங்களா? எல்லாரும் சரி, ஆனால் நீங்கள் கூட கேட்கலையே. இதே என் அம்மாவாக இருந்தா முதல்ல என் நலத்தை தானே கேட்டிருப்பா, அந்த கோவம்தான் உங்கள் மேலே. நீங்கள் என் அம்மாவாக இருந்தும் கோகிலாவை மட்டும்தான் பார்த்தீங்க என்று குறை சொல்ல தங்கத்தின் அழுகை இன்னும் அதிகமானது. பேச வந்த தங்கத்தை பேச விடாமல், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், கோகிலாவை பார்த்ததும் உங்களுக்கு பல வருஷம் முன்ன கல்யாணம் நின்று நிர்கதியாக நின்று உங்கள் ஞாபகம் வந்திருக்கும், அதுலேயும் அவள் தாலியை கழட்டி வீசினதில் நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க, எல்லாம் புரியுது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு உங்களுக்கு என் மேலே வருத்தம் என்றவன் மேற்கொண்டு பேசாது, உங்ககிட்ட கோவப்பட எனக்கு உரிமை இல்லையா என்ன, அதான் இப்போ சமாதானம் ஆகியாச்சே என்று சிரித்தான். என் தங்கம் அழுதா என் மனசே உடஞ்சிரும். அவர் தாடை பிடித்து கொஞ்சலை அவன் பேச, சே போடாதடியா என கண்ணை துடைத்து கொண்டு சிரித்தார் தங்கம். எட்டி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த கோகிலா, பேசியே கவுத்துடுவான் ஃப்ராடு என செல்ல கோவத்துடன் தன் அவனை திட்டினாள்.
காண்டிபன் காரை கிளப்பிக் கொண்டு புது பாடல் ஒன்றை ஹம்மிங் செய்தபடி உல்லாசமாய் சென்று கொண்டிருந்தான். அவன் காதல் தேவதையை தரிசிக்கப் போகும் உற்சாகம் அவனிடம். அவன் எதிர்பார்த்து வந்தபடியே பேருந்து நிறுத்தத்தில் சக தோழிகளுடன் நின்றிருந்தாள் சுசீலா. சுற்றி நிற்கும் பெண்கள் சிரித்து சிரித்து ஏதோ பேச அது எதுவும் இவன் காதுக்கு எட்டவில்லை. சுசீலா மருந்துக்கும் சிரிப்பின்றி கோபமாய் நிற்பதை கண்டவன் காரிலேயே தேங்கிவிட்டான். தயிர் சாதோ ரசகுல்லா நீ எதேதோ சொல்லிட்டு கடைசியில் எங்கள் ஹீரோவே வளைச்சு போட்டுட்டியேடி. ஒருத்தி அங்கலாய்க்க சுசீலா முகம் அஷ்ட கோணலாய் சுழிந்தது. அவள் ஆரம்பத்திலிருந்தே காண்டுக்கு தாண்டி ரூட்டை விட்டுருக்கா. அதனால தான் சும்மா கடந்த நம்மளை சுரண்டி விட்டு பந்தயங்கிற பேரில் நினைச்சதை சாதிச்சு போட்டாடி. இன்னொருத்தி சொல்ல சுசிக்கு அங்கே நிற்க கூட பிடிக்கவில்லை. மாணிக்கத்தின் தயவில் ஊரின் முக்கால்வாசி சொந்தங்களுக்கு இன்பன் கோகிலா திடீர் திருமணத்தோடு காண்டிபன் சுசீலாவின் நிச்சயமும் தண்டோர அடிக்கப்பட்டிருந்தது. அது எப்படிதானோ, அண்ணன் பின்னாடி சுத்திட்டு தம்பியை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரே வீட்டில் மூஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமோ? சுசீலாவின் மனதை மத்தாய் குடைந்து கொண்டிருக்கும் விஷயத்தை கேலி கலந்த பொருளியாய் அவள் காதுபடவே தோழி ஒருத்தி பேச அதற்கு மேல் அவளால் அங்கே நிற்க முடியவில்லை. அவர்கள் அழைக்க அழைக்க நிற்காமல் விறுவிறுவென நடக்க தொடங்கிவிட்டாள் சாலையில். எதிர்ப்புறமாய் சாலையோரம் காரிலிருந்து பார்த்து கொண்டிருந்த காண்டிபன் சுசீலா கோபமாய் செல்வதைக் கண்டு வண்டியை மெதுவாய் செலுத்தி அவளை வழிமறித்தார் போல நிறுத்தினான். காரை கண்டதுமே அதில் இருப்பது யாரென கண்டு கொண்ட சுசீலாவுக்கு மூச்சு வாங்கியது. இவன் எதுக்கு என்ன பார்க்க வரான்? பல்லிடுக்கில் அவள் திட்ட தன் அத்தனை பற்களையும் அழகு காட்டி சிரித்தபடி வண்டியை விட்டு இறங்கி அவளை நோக்கி வந்தான் காண்டிபன். மற்ற நாளாய் இருந்திருந்தால் காண்டிபன் அகல சிரித்ததைக் கண்டு அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் என்று ராகம் போட்டு மனதுக்குள் கிண்டல் அடித்திருப்பாள். இன்றோ அவன் சிரிப்பது கட்டி வைக்காத எருமை மாடு பசும்புள்ளை கண்டதும் பல்லிழித்து கொண்டு பாய்ந்து வருவதைப் போல தோன்ற பின்னோக்கி வேகமாய் நடக்க திரும்பினாள். ஹே சுசி நில்லு, நான் உன்ன பார்க்க தான் வந்த. அவள் முன்னே தன் மரக்கிளை போன்ற கையை தடுப்பாய் நீட்டி நிறுத்தினான் காண்டிபன். அவனை நிமிர்ந்தும் பாராது சொல்லுங்க என அவள் சொல்ல, எப்படி பேசுவது என்ன பேசுவதுன தெரியாதவன் ரொமான்டிக்காய் ஆரம்பிப்போம் என யோசித்து, அப்புறம் நான் நேற்று கொடுத்ததுக்கு இன்னும் பதில் வரலையே என்றான் குழைவாய். என்ன கொடுத்தீங்க? எரிச்சலாய் அவள் கேட்டதில் அதுக்குள்ளே மறந்து போகிற அளவுக்கு இருந்துச்சு நான் கொடுத்தது என்றான் பதில் கேள்வியாய். அவள் கடுப்பில் நிற்பது இவனுக்கெங்கே புரிகிறது. தெரியலங்க. என்னை பார், என்ன கொடுத்தேன்னு தெரியும். கள்ள சிரிப்போடு சொன்னவனை பார்க்க அவள் முயலக்கூட இல்லை. பாருன்னு சொல்கிறான்ல அவன், என்னவோ ஹஸ்கி வாய்ஸ்கில் தான் பேசினான். ஆனால் அவளுக்கு தான் அது பித்தளை குண்டானுக்குள் தலையை விட்டுக்கொண்டு பேசியதைப் போல பயங்கரமாய் ஒழிக்க விடுக்கென நிமிர்ந்தாள். அவள் பார்ப்பதற்கென்றே காத்திருந்ததைப் போல முந்தினம் செய்த அதே வித்தையை, அதுதான் அந்த பறக்கும் மொத்தத்தை அவன் மந்தகாசமாய் பறக்க விட முன்தினம் போலவே மயங்கி விழுவாள் என எதிர்பார்க்காவிட்டாலும் அவளிடம் இருந்து வெட்க தலைக்குணிவை எதிர்பார்த்தவனுக்கு, சி ஏன் இப்படி பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தப்போ கூட உங்கள் அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை தப்பாக பேசினதில்லை. நீங்கள் மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நேற்று கூட இப்படி தான் செஞ்சீங்க என்றவள் மூக்கை உரிய, ரெமோ போய் அண்ணியன் வந்தது டும் டும் டும். ஏய் நிறுத்தடி, நான் பொறுக்கி அவன் யோகியனா? நீ ஒரு முறை அவனை பற்றி என்கிட்ட பேசின இருக்கிற பல்லுக்கு இல்லாமல் போயிடும் பார்த்துக்க என்று சீறி நான் காண்டிபன். அவன் கோபம் கிளையை உண்டாக்கினாலும், உங்களுக்கு கை உங்கிறத தவிர வேற என்ன தெரியும் என முகத்தை திருப்பினாள் சுசீலா. ஆமாண்டி, எனக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும், நான் காட்டான் தான், இப்போ என்ன அதுக்கு? அவன் கோபம் இன்னும் ஏறியது. மனதுக்குள்ளேயே ரசித்து ரசித்து வருட கணக்கில் காதலித்த பெண் தன்னை தாண்டி வேறு ஒருவனை பெருமிதமாய் பேசுகையில் அதை இயல்பாய் கையால் அவனுக்கு வரவில்லை. அவள் உதடுகள் பெருசாக ஒத்துக்கிட்டான் விருமாண்டி என முணுமுணுத்தது. என்னடி என்ன முணுமுணுக்கிற? அதற்கும் அவன் கத்த, சும்மா டி டின்னு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது தைரியமாய் அவள் சொல்லிவிட, ஹோ அப்போ கண்டிப்பா அப்படிதான் டி கூப்பிடுவேண்டி, என்னடி செய்வ? வார்த்தைக்கு ஒரு டி போட்டு சிறு குழந்தை என முறுக்கி கொண்டு நின்றான் காண்டிபன். சை, வெள்ளக்காரன் நேரத்தில் காட்டு மிராண்டி, காட்டான் காட்டான். சுசீலா முணுமுணுத்தது அரைகுறையாய் அவன் காதை அடைய, நான் எந்த அளவுக்கு காட்டு மிராண்டின்னு கல்யாணம் முடியட்டும், ஒரு காட்டு காட்டுறேன் என்றான் விஷமமாய். அவள் பார்வையில் முகம் சுருக்கியவள் சி என்றதோடு நகர்ந்து போக, அறக்கா அப்படி சைஸில் இருந்துட்டு பேச்சப்பார் பேச்ச என இவன் பல்லை கடித்தால் காண்டா முருகன் கணக்கில் இருந்துட்டு இவனுக்கு நான் கேட்குது சை என புலம்பிக் கொண்டே சென்றாள் சுசீலா. அறக்காப்படி காண்டா முருகம்.
வந்தபோது இருந்த உல்லாச மனநிலை உள்டாவாகி போக உர்ராங்கொட்டனின் உறவினனாய் பழைய நிலைக்கு மாறி மெல்லை நோக்கி காரை செலுத்தினான் காண்டீபன். தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டடா.